அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பில் இருக்கிற திருக்குறள் பார்க்க போகிறோம் இந்த திருக்குறள் உங்கள் புத்தகத்தில் எழுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்குது அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த எழுபத்தி ஒன்றாவது எல்லாம் வருவாங்க அதில் கண்ணோட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்ணோட்டம் அப்படின்னா என்ன கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் அப்படின்னு அர்த்தம் கண்கள்ல என்ன இருக்கணும்னா இரக்கம் இருக்கணும் அந்த கண் தான் உண்மையான கண் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் கண்ணோட்டம் அப்படின்னாவே இரக்கம் அப்படின்னு சொல்றார் சரி இப்ப அந்த கண்ணோட்டத்துல அதிகாரத்துல இருக்கிற ஒரு சில குரல்களை நம்ம பார்க்கலாம் கவனமாக கவனிங்க முதல் குரல் பண் எண்ணாம் பாடற்கு இயைபு இன்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் திரும்ப வாசிக்கிறாங்க கவனிங்க பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் பாடல் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் பாட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த முதல் பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாட்டுக்கு இசை பொருந்தலைன்னா நாம் பாடல் பாடுகிற பொழுது அந்த பாட்டுக்கு வாசிக்கிற இசை பாடலுக்கு பொருந்தலைன்னா அந்த இசையினால் எந்த பயனுமே கிடையாது அப்படித்தானே பண் எண்ணாம் பாடற்கு இயை அதாவது பாடலுக்கு பொருந்தாத இசையினால் பயன் இல்லாதது போல கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இறக்கம் இல்லாத கண்களினால எந்த பயனுமே இல்லைன்னு சொல்கிறார் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இந்த குரலில் பாடலுக்கு பொருந்தாத இசையினால் எப்படி பயன் இல்லையோ அதே போல் இரக்கம் இல்லாத கண்களினால எந்த பயனுமே கிடையாது அப்படின்னா கண் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பதில் இரக்கம் இருக்கணும் அந்த இரக்கம் தான் கண்ணுக்கு முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நான் திரும்பவும் சொல்றேன் பண் எண்ணாம் பாடற்கையை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலுக்கு பொருந்தாத இசையினால எந்த பயனுமே இல்லாதது போல கிரக்கம் இல்லாத கண்களினால எந்த பயனுமே இல்லை ரெண்டாவது குரல் பாருங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு மறுபடியும் படிக்கிற கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடுவு நிலைமையாக கடமை தவறாமல் கருமம் சிதையாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடுவு நிலைமையோடு கடமை தவறாமல் கண்ணோட வல்லாருக்கு இரக்கம் செய்கிறவர்களுக்கு முதல் வரி பொருள் பாருங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லா இருக்கு நடுவு நிலைமையாக கடமை தவறாமல் இறக்கத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு உரிமை உடைத்து உலகு அப்படிப்பட்ட இயல்பனை உடையவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பொருள் புரியுதா பொருள் பாருங்கள் கருமம் சிதையாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடுவு நிலைமையாக கடமை தவறாமல் இறக்கமாக இருக்கிறவங்க அதனால் நடுவை நிலைமையாக கடமை தவறாமல் அப்படின்னா என்னென்னா நம்ம நீதி வழங்குகிற பொழுது அல்லது இரக்கம் செய்கிற பொழுது நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் காட்டாமல் நம்ம இரக்கம் காட்டணும் அதுதான் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு நடுவு நிலைமையோடு கடமை தவறாமல் யார் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நான் திரும்பவும் சொல்கிறேன் கவனிங்க படிக்கிறேன் கவனிங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு நான் நடுவு நிலைமையாக கடமை தவறாமல் மற்றவர்கள்கிட்ட இரக்கம் காட்டுகிறவர்களுக்கு உரிமை உடைத்து இவ்வுலகம் இந்த உலகம் முழுவதும் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய பொருள் என்னென்னா வேறுபாடு காட்டாமல் எல்லாருக்கிட்டவும் நம்ம இரக்கமாக இருக்கணும் அப்படி இரக்கமாக இருந்தோம்னா இந்த உலகம் முழுவதும் நமக்கு சொந்தம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சரி மூணாவது குரல் போகிறோமா இப்போ நம்ம மூணாவது குரல் போகலாம் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் மறுபடியும் படிக்கிறேன் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாராலும் விரும்பப்படத்தக்க குணம் உடையவர்கள் இரக்க குணம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்களை எல்லாருமே விரும்புவாங்க அதுதான் அவருடைய பொருள் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது எல்லாராலும் விரும்ப தகுந்த குணத்தை தன்னிடத்தில் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் பையக்கண்டும் நஞ்சு அமைவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மற்றவர்களின் நன்மைக்காக நஞ்சை கொடுத்தாலும் அதை வேண்டான்னு சொல்லாமல் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பொருள் பாருங்க நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எல்லாராலும் விரும்பப்படத்தக்க குணத்தை உடையவர்கள் பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் மற்றவர்களுடைய நன்மைக்காக தனக்கு நஞ்சை கொடுத்தாலும் அந்த நஞ்சை வேண்டான்னு சொல்லாம அந்த நஞ்சையும் ஏத்துக்குவாங்க யார் ஏத்துக்குவாங்கன்னா யாருக்கிட்ட இறக்க குணம் இருக்கும் நான் திரும்பவும் சுலபமா சொல்றேன் யார் இறக்க குணம் உடையவர்களா இருக்கிறாங்களோ அவங்க மற்றவர்களின் நன்மைக்காக நஞ்சை கூட ஏத்துக்குவாங்க இதுதான் அவனுடைய பொருள் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எல்லாராலும் விரும்பத்தகுந்த இரக்க குணத்தை உடையவர்கள் மற்றவருடைய நன்மைக்காக விஷத்தை கொடுத்தாலும் அதை வேண்டான்னு சொல்லாம ஏத்துக்குவாங்க இதுதான் அதனுடைய பொருள் அடுத்து குரல் போலாமா படிக்கிறேன் அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் கவனமாக கவனிங்க அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அருமைனா முடியலை அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு செயலை செய்கிறோம் பாதியிலேயே அந்த செயலை நிறுத்திட்டு இதை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சோர்வடைஞ்சிடக்கூடாது அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் எடுத்துக்கொண்ட செயலை செய்ய முடியாது என்று சொல்லி பாதியிலேயே நிறுத்திட்டு சோர்வடைஞ்சிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் பெருமை முயற்சி தரும் தொடர்ந்து முயற்சி செஞ்சோம்னா அந்த முயற்சி நமக்கு பெருமையை தேடித்தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் பொருள் பாருங்க அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் நாம் எடுத்துக்கொண்ட செயலை முடியாது அப்படின்னு நினச்சிட்டு பாதியிலேயே நிறுத்தி சோர்வடைஞ்சிடாம பெருமை முயற்சி தரும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அந்த முயற்சி தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் நான் சுலபமாக அந்த குரலுடைய பொருள் சொல்கிறேன் நாம் எடுத்துக்கொண்ட செயலை பாதியிலேயே நிறுத்திட்டு முடியாதுன்ட்டு சோர் உடைஞ்சிடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செஞ்சோம்னா இந்த முயற்சி நமக்கு வெற்றியை தரும் புரியுதா இப்போ நம்ம அஞ்சாவது குரல் போகலாம் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு மறுபடியும் படிக்கிற கவனிங்க தாளும் தகைமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னா என்ன பொருள்னா தாளாண்மைனா விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்று யார்கிட்ட விடாமுயற்சி என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த பண்பு இருக்கோ அவர்கள்தான் வேளாண்மை என்னும் செருக்கு வேளாண்மைனால் மற்றவர்களுக்கு உதவுதல் அப்படின்னு அர்த்தம் வேளாண்மை செய்தல் வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கதான் மற்றவர்களுக்கு உதவுதல் அப்படிங்கிற உயர்ந்த நிலைமைய அடைவான் நான் திரும்பவும் படிச்சு சொல்றேன் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிட்டு வேளாண்மை என்னும் செருக்கு யார்கிட்ட விடாமுயற்சி அப்படிங்கிற உயர்ந்த பண்பு இருக்கோ அவங்கதான் மற்றவர்களுக்கு உதவுதல் அப்படிங்கிற உயர்ந்த நிலைமையை அடைவாங்க பொருள் என்னன்னா யாருமே மற்றவர்களுக்கு சீக்கிரமா உதவி செஞ்சிட முடியாது அப்ப யார் உதவி மற்றவர்களுக்கு செய்வாங்கன்னா யார்கிட்ட விடாமுயற்சி இருக்கோ அவங்க தான் மற்றவர்களுக்கு உதவுதல் அப்படிங்கிற உயர்ந்த நிலைமைய அடைவாங்க தாளாண்மைனா விடாமுயற்சி வேளாண்மைன்னா மற்றவர்களுக்கு உதவுதல் அப்படின்னு அர்த்தம் பாருங்க தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்று யார்கிட்ட விடாமுயற்சி அப்படிங்கிற உயர்ந்த பண்பு இருக்கோ அவர்கள்தான் மற்றவர்களுக்கு உதவுதல் அப்படிங்கிற உயர்ந்த நிலைமைய அடைவாங்க குரல் பொருள் புரிதா சரி அடுத்து நம்ம ஆறாவது குரல் போலாம் இது சுலபமான பொருள் உங்களுக்கு தெரியும் இந்த குரல் பத்தி முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் பாருங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி உங்களுக்கு தெரியும் திருவினையாக்கும் யார் இந்த உலகத்தில் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பெயர் புகழ் செல்வம் எல்லாமே வந்து சேரும் முயற்சி திருவினையாக்கும் திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் யார் இந்த உலகத்துல முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா செல்வமும் தேடி வரும் முயற்சியின்மை யார் இந்த உலகத்தில் முயற்சி செய்யலையோ இன்மை புகுத்தி விடும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வறுமையை மட்டும் பெற்றுக்கொள்வாங்க பாருங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சி செய்கிறவனை செல்வம் தேடி வரும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் யார் முயற்சி செய்யலையோ அவனுக்கு வறுமைதான் வந்து சேரும் அதனால நம்ம பெயர் புகழ் செல்வம் எல்லாம் நமக்கு தேடி வரணும்னா கண்டிப்பா நம்ம முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்யலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வெறும் வறுமை மட்டும்தான் காணப்படும் பாருங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி செல்வத்தை கொடுக்கும் முயற்சி செய்யலைனா வறுமையவே கொண்டு வரும் அடுத்த குரல் போகலாம் ஏழாவது குரல் போகலாம் பொறியின்மையாக்கும் பழி அன்று அறிவறிந்து தாழ்வினை இன்மை பழி பொறியின்மையாற்கும் பழி அன்று அறிவறிந்து தாழ்வினை இன்மை பழி பொருள் பாருங்கள் பொறியின்மையார்க்கும் பழி என்று பொ பொறினால் ஐம்புலன்கள் அப்படின்னு அர்த்தம் பொறினா ஐம்பொறி சொல்கிறோம்ல மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறி பொறியின்மையார்க்கும் பழி என்று அதாவது இந்த ஐம்புலன்களில் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதில் இழிவு கிடையாது சரியா பொறியின்மையார்க்கும் பழி அன்று இந்த ஐம்புலன்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதில் பழி கிடையாது வேற என்ன பழி அப்படின்னு கேட்டால் என்ன இழிவுனா அறிவறிந்தால் அறிவறிந்து தாழ்வினையின்மை பழி அப்படின்னு என்ன தன்னா அந்த ஐந்து புலன்களை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டியதை அறிவதற்கு முயற்சி செய்யாமல் இருப்பதே இழிவானது அப்படின்னு சொல்கிறார் சரியா அதாவது நம்முடைய உடல் உறுப்புகளில் குறை இருக்கிறது இழிவன்று அந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை அறிந்து முயற்சி செய்யாமல் போவது தான் இழிவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐம்புலன்கள குறைபாடு இருக்கிறவங்க எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க அதனால் குறைபாடுகள் இருக்கிறது இழிவு கிடையாது அந்த உறுப்புகளை பயன்படுத்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருந்தால் தான் அது இழிவு அப்படின்னு சொல்கிறார் பொருள் பாருங்கள் யார்க்கும் பழி அன்று ஐம்புலன்களில் குறைபாடுகள் இருப்பது இழிவன்று அறிவறிந்து தாழ்வினை இன்மை பழி அந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தி அறிந்து கொள்ள வேண்டியவைகளை அறிந்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருப்பது தான் இழிவானதுன்னு சொல்கிறார் சுலபமாக சொல்லணும்னா இந்த ஐம்புலன்களில் குறைபாடுகள் இருக்கிறது இழிவில்லை அதை பயன்படுத்தி நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப இழிவானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்த குரல் போலாமா எட்டாவது குரல் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது ஞாற்றுபவர் பாருங்கள் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது ஞாற்றுபவர் அப்படின்னா என்ன உலைவின்றி தாழாது ஞா ஞாற்றுபவர் சோர்வில்லாமல் இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கிறவங்க வேலை செய்து கொண்டே இருக்கிறவங்க அந்த உலைவின்றி தாழாது ஞாற்றுபவர் அதாவது சோர்வில்லாம இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கிறவங்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு இடையூறாக என்ன செயல்கள் வந்தாலும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்ன செயல்கள் வந்தாலும் அந்த எல்லா செயல்களையுமே அழிச்சிட்டு தான் மேற்கொண்ட செயல்களில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள் உலைவின்றி தாழாது ஞாற்றுபவர் இடைவிடாமல் சோர்வில்லாமல் முயற்சி செய்கிறவங்க செய்யக்கூடிய செயலுக்கு பல இடையூறுகள் வந்தாலும் ஊடக முப்பக்கம் காண்பர் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் அழிச்சிட்டு தான் மேற்கொண்ட செயலில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்றேன் இதனோட பொருள் என்னன்னா இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி முயற்சி செய்கிற பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய செயலுக்கு பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடச்சிட்டு நம்ம எடுத்த செயலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு சுலபமாக சொல்லணும் அப்படின்னா நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தனா உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே உடஞ்சிரும் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் பொருள் புரியுதா ஒன்பதாவது குரல் போகலாம் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் மறுபடியும் படிக்கிற கவனிங்க கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் கொடுப்பதும் அப்படின்னா என்ன மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தல் துய்ப்பதும் அப்படின்னா என்ன தான் அனுபவித்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லாருக்கு அடுக்கிய இந்த ரெண்டுமே இல்லாதவன் பாருங்க மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யாதவன்கிட்ட இருக்கிற செல்வமோ தான் அனுபவிக்காதவன்கிட்ட இருக்கிற செல்வமோ உண்டாயினும் இல் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்றார் பொருள் என்னன்னா கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் மற்றவர்களுக்கு கொடுக்காம தானும் அனுபவிக்காம யார்கிட்ட கோடி கோடியான செல்வம் இருக்கோ அந்த செல்வத்தில் எந்த பயனுமே இல்லைன்னு சொல்றாரு பொருள் புரிதா கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் மற்றவர்களுக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காம இருக்கிறவங்ககிட்ட கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தில் எந்த விதமான பயனுமே இல்லை அப்படின்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பயன்படணும்னா முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது நீயும் அனுபவிக்கணும் இதுதான் பயன் அந்த ரெண்டுமே இல்லைன்னா உங்கள்கிட்ட கோடி கோடியான செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வத்தில் எந்த பயனுமே இல்லை கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் மற்றவர்களுக்கு கொடுக்காம தானும் அனுபவிக்காம இருக்கிறவன்கிட்ட கோடி கோடியான செல்வங்கள் காணப்பட்டாலும் அந்த செல்வத்துல எந்த பயனுமே இல்லை கடைசி குரல் போலாம் நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று பாருங்க நல்ல குரல் இது நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் அப்படின்னா அர்த்தம்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு அர்த்தம் நச்சப்படாதவன் செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எதை போன்றதுன்னா நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று ஒரு ஊருக்கு மத்தியில் ஒரு நஞ்சு மரம் பழுத்ததை போன்றது அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு மத்தியில நஞ்சு மரம் நஞ்சுனா விஷம் விஷம் கலந்த மரம் பழுத்து நிற்கு அது யாராச்சுக்கு பயன்படுமா பயன்படாது இதை தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் ஒருத்தருக்குமே பயன்படாது பாருங்க நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு பரம் நச்சு மரம் பழுத்தற்று மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவன்கிட்ட இருக்கிற செல்வம் ஊருக்கு மத்தியில இருக்கக்கூடிய நஞ்சு மரம் பழுத்ததை போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எதை போன்றது அப்படின்னு கேட்டா ஊருக்கு மத்தியில ஒரு நஞ்சு மரம் பழுத்ததை போன்றது இந்த மரம் எப்படி மற்றவர்களுக்கு பயன்படாதோ அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு உதவாது அதனால செல்வம் நம்மக்கிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும் ரெண்டாவது தானும் அனுபவிக்கணும் இது தான் வள்ளுவர் சொல்றார் புரியுதா இன்னைக்கு பார்த்த பத்து குரோட பொருளும் புரிஞ்சுதா சரி இதில் உண்டான உங்களுக்கு வீட்டு பாடங்கள் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க இந்த மனப்பாட படித்து படிச்சு எழுதி பாருங்க புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க சரி இடத்த நம்ம சந்திக்கலாம்